டியூப் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பேர்ல் கப்பலினால் இலங்கைக்கு பல ஆண்டுகளுக்கு மீள முடியாத ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். பேர்ல் கப்பலில் உள்ள 300 டன் எண்ணெய் இலங்கையின் கடல் சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது. எனினும் இலமை அச்சுறுத்தல் மிக்கதானதாகவே உள்ளதாக குறிப்பிட்டுள்ள சூழலியலாளர்கள், பேர்ல் கப்பல் இலங்கை கடற்பரப்பில் மூழ்கினால் தற்போது ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விட பன்மடங்கு ஆபத்தாகிவிடும் என்பதோடு 300 டன் எண்ணெய் எப்போதும் அச்சுறுத்தலுக்குரியதாகும் எனவும் எச்சரித்துள்ளனர். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல ஆண்டுகளுக்கு நிவர்த்தி செய்ய முடியாததாகும் என்று சூழலியலாளர் கலாநிதி சந்திமா விஜயகுணவத்தன தெரிவித்துள்ளார். அதில் காணப்படுகின்ற எஞ்சியுள்ள சரக்குகள், பிளாஸ்டிக் உருண்டைகள் மற்றும் ரசாயனங்களும் கடலில் கலக்கும். அவ்வாறு கலக்கும் பட்சத்தில் எண்ணெய் கசிவு என்பதை விட இதனால் ஏற்படும் பாதிப்பு மிக பாரதூரமானதாகும். அதில் உள்ள எண்ணெய் கசியக்கூடிய அபாயம் உள்ளதாக த பேர்ல் ப்ரொடெக்டர் என்ற கடல் சூழல் பாதுகாப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. அவ்வாறு எண்ணெய் கசிவு ஏற்படும் பட்சத்தில் திக்கோவிட்ட தொடக்கம் நீர்கொழும்பு கெபுங்கொட பிரதேசம் வரை பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் அவ்வமைப்பு எச்சரித்துள்ளது. பாரதூரமான கடற்சூழல் பாதிப்புக்கு இலங்கை முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அரசாங்கத்தால் இதுவரையிலும் அறிவிக்கப்படாத அந்த கப்பலில் காணப்படும் அபாயமிக்க ரசாயனங்கள் கடலுக்குள் கலந்தால் கடற்பரப்பு பாதிக்கப்படுவதோடு கடற்தொழிலும் பாதிப்படையும். பிளாஸ்டிக் மற்றும் எண்ணெய் ஆகியவை கலப்புகளில் கலந்தால் சிறிய மீனினங்கள் மற்றும் இறால் உள்ளிட்டவை அழியக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சூழலியலாளர் அஜந்தா பெரேரா குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இந்த அபாயகரமான பாதிப்பின் விளைவுகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். இது எமது கடற்பிராந்தியத்திற்கும் கடற்தொழிலுக்கும் இழைக்கப்பட்ட பாரிய குற்றமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பேர்ல் கப்பலில் காணப்பட்ட சுமார் 3 பில்லியன் பிளாஸ்டிக் உருண்டைகள் கடலில் கலந்துள்ளதாக மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக பேராசிரியர் சரித பட்டியாராச்சி தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கையின் தெற்கு கரையோரத்தில் காணப்படும் இந்த பிளாஸ்டிக் உருண்டைகள் எதிர்வரும் நாட்களில் மேற்கு கடற்பகுதி நோக்கி நகரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். கடல்வாழ் உயிரினங்கள் பொதுவாகவே நீருடனேயே உணவையும் உட்கொள்கிறது. இதனால் கடலில் கலந்துள்ள சிறிய பிளாஸ்டிக் உருண்டைகளை பொதுவாக அனைத்து வகையான கடல்வாழ் உயிரினங்களும் உட்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் சிறிய மீன்கள் தொடக்கம் பெரிய மீன்கள் வரை உட்கொள்ளும் அபாயம் உள்ளது. உண்மையாகவே இலங்கையின் மீன்வளம் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாகவே கூற வேண்டும். எதிர்வரும் நாட்களில் இதன் உண்மையான தாக்கத்தை அனைவராலும் உணரக்கூடியதாக இருக்கும் என்பது ஆய்வாளர்களின் கணிப்பாகும். கப்பலில் ஏற்படக்கூடிய கசிவுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் பல வழிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடற்படை, விமானப்படை மற்றும் கடலியல் ஆய்வாளர்கள் என பல்துறை சார்ந்தவர்களும் பேர்ல் கப்பலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து மதிப்பீட்டு ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இலங்கையில் காணப்படக்கூடிய அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் பலவும் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்பதே கடலியல் ஆய்வாளர்களின் கருத்தாகிறது. மேலும் கப்பலில் இருந்து கடலுக்குள் விழுந்த சிறிய பிளாஸ்டிக் சுவடுகள் உள்ளிட்ட பொருட்கள் திருகோணமலை கடல் வரை செல்லலாம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று தொடர்ந்து கண்காணிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் பின்பற்ற வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பாதுகாப்பாக இருந்தால் இந்த நாடு, மிக விரைவில் இந்த உலகமும் கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து மீளும்.